ஐபிஎல் 2015க்கு அப்புறம் ரெண்டு டீமை வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் பண்ணாங்க, ஒன்னு சிஎஸ்கே இன்னொன்னு ஆர்ஆர். அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்ச உடனே ரெண்டு புது டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டீம் குஜராத் லைன்ஸ், அதுக்கு கேப்டனா நம்ம சுரேஷ் ரெய்னா போனாரு. இன்னொரு டீம் ஆர்பிஎஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், அதுக்கு கேப்டனா நம்மளோட எம் எஸ் தோனி போனாரு. இதுல குஜராத் லைன்ஸ் 2016 எடுத்த ஸ்குவாடை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஐபிஎல் கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாருமே அளந்து போனாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்குவாட் அது. சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா, பிரெண்டன் மெக்கலம், டுவைன் பிராவோ, ஜேம்ஸ் பல்க்னர், பிரவீன் குமார், டேல் ஸ்டெயின், தினேஷ் கார்த்திக், டுவைன் ஸ்மித், தவால் குல்கர்னி, ஆரன் பிஞ்ச், தலவியா டிவாடி, ஆண்ட்ரூ டை, இஷான் கிஷன், ஜெய்தேவ் ஷா, ஷதாப் ஜக்காட்டி, பிரவீன் தாம்பே, பிரதீப் சங்வான், அமித் மிஸ்ரா, சிவில் கௌஷிக், அக்ஷதீப் நாத், சரப்ஜித் லாடா, உமாங் சர்மா, பராஸ் தோக்ரா அப்படின்னு சொல்லிட்டு டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் இருக்கிற சூப்பர் டூப்பர் பிளேயர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த சீசன் அவங்க பயங்கரமா பர்ஃபார்மும் பண்ணாங்க. கப்படிப்பாங்க நினைச்சேன், ஆனா அடிக்கல.